ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் தடிகாரன். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் சுத்தி. நம்ம சேனலில் ட்ராவல், கோவில், ஃபுட்டு, அப்புறம் டூரிஸ்ட் பிளேஸ் இது ரிலேட்டடாக வீடியோஸ் எல்லாம் வரும். இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற தேவிகாபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒன்று, பெருநாயகி அம்மன் கோவில். ரெண்டாவது, பொன்மலைநாதர் கோவில். பெருநாயகி அம்மன் கோவில் பற்றின வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லாத இரண்டு சிறப்பு அம்சங்கள் கொண்டதாக இந்த பொன்மலைநாதர் கோயில் இருக்குங்க. முதல் ஒன்று என்னென்னு பார்க்குறீங்கன்னா, ஒரே கருவறையில் இரண்டு லிங்கமும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவறையில் இருக்கிற லிங்கங்களுக்கு வெந்நீரில் தாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க. மற்ற கோவில்லாம் பாலில், சந்தனம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த ஒரு கோவிலில் மட்டுமே உலகத்தையே சிவனுக்கு வெந்நீரில் அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். பெரியநாயகி அம்மன் கோவிலுக்கு பின்பக்கமாக தென்மேற்கு பகுதியில் 500 அடி உயரத்தில் கனககிரி அப்படிங்கிற மலை கொண்ட ஒரு மலை இருக்குங்க. அந்த மலை உச்சியில் தான் நம்ம சிவன் வந்துட்டு அமர்ந்திருக்காரு. இந்த மலையோட உச்சியில் வேடாமுருகன் கிழங்கு வெட்டுறதுக்கு கிழங்கு வெட்டி எடுப்பதற்காக கோடாரில் பூமியை தோன்றிய போது இந்த இடத்திலிருந்து ரத்தம் வெளியேறி இருக்கிறது. அந்த இடத்துல என்னதான் இருக்குது என்று தோண்டி பார்த்த வேடனுக்கு லிங்கம் ஒன்று கிடைச்சது. ஆனால் அந்த லிங்கத்திலிருந்து வெளிவந்த இரத்தமானது நிற்கவே இல்லை. இந்த இரத்தத்தை நிறுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்தாலும் இரத்தம் பாய்ந்து கொண்டே தான் இருந்திருக்குங்க. கடைசியாக வெந்நீர் எடுத்து லிங்கத்தின் மீது வேடன் ஊட்டியிருக்கான். அப்போ தான் இந்த ரத்தம் நின்றுருக்கு. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அந்த சிவனுக்கு வெந்நீர் அபிஷேகம் தான் பண்ணிட்டு வராங்க. இந்த வேடன் கதைக்கு எந்த வித ஆதாரமும் இல்லை. எல்லோருமே ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒருத்தர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி செவிவெளி செய்தியாக தான் கேட்கப்பட்ட கதையாக தான் இது இருந்துகிட்ருக்கு. இந்த மலையின் உச்சியில் உள்ள கனககிரீஸ்வரர் திருக்கோவில் மூலஸ்தானத்தில் இரண்டு சிவலிங்கங்கள் இருக்குது. இதற்கான ஒரு கதையும் இருக்குங்க. அது என்ன கதைன்னா, ஒரு முறை இந்த கோவிலின் வழியாக போருக்கு சென்ற பல்லவ மன்னன் இந்த கோயிலோட பெருமையை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. பல்லவ மன்னன் தான் போரில் வெற்றி பெற்றால் மலையின் மேல் உள்ள சிவனுக்கு ஒரு பெரிய கோவில் கட்டுத்தருவதாக வேண்டிக் கொண்டான். போரில் வெற்றி கண்ட பல்லவ மன்னன் தன் வேண்டுதலை மறந்து விட்டதாகும். பிறகு மன்னனுக்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டு அப்போதான் ஈசனுக்கு நம்ம கோவில் கட்டி தருவதை சொன்னது ஞாபகம் வந்ததாகும். என்ன கதைன்னா, ஒரு முறை இந்த கோவிலின் வழியாக போருக்கு சென்ற பல்லவ மன்னன் இந்த கோயிலோட பெருமையை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. பல்லவ மன்னன் தான் போரில் வெற்றி பெற்றால் மலையின் மேல் உள்ள சிவனுக்கு ஒரு பெரிய கோவில் கட்டித்தருவதாக வேண்டிக் கொண்டான். போரில் வெற்றி கண்ட பல்லவ மன்னன் தன் வேண்டுதலை மறந்து விட்டதாகும். பிறகு மன்னனுக்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டு அப்போதான் ஈசனுக்கு நம்ம கோவில் கட்டி தருவதை சொன்னது ஞாபகம் வந்ததாகவும், பல்லவ மன்னன் சிவனுக்காக கோவிலை கட்டிய போது வேடன் கண்டெடுத்த சுயம்புலிங்கம் திடீர்னு காணாமல் போயிடுச்சுங்க. வருத்தத்தில் இருந்த பல்லவ மன்னன் காசிலிருந்து இன்னொரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை செஞ்சு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்தாருங்க. அப்படி கும்பாபிஷேகம் நடந்து பிஞ்ச மறுகணமே சுயம்புலிங்கம் திரும்பவும் காட்சி தந்ததுங்க. கடவுளை மறந்த பல்லவ மன்னனை ஈசன் மறந்து இருக்கிறார் என்பதை நினைவு கூறுறது தான் இந்த கதை. பல்லவ மன்னன் பிரதிஷ்டை செய்த லிங்கத்திற்கு கனககிரீஸ்வரர் என்ற பெயரை வைத்து அதே கருவறையில் இரண்டு மூலவர்கள் வைத்து இன்றளவும் வழிபட்டு வராங்க. இப்போது ஏன் இங்கே இருக்கிற சிவனுக்கு வந்துட்டு வெந்நீரில் அபிஷேகம் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். இந்த மலையோட உச்சியில் வேடாமுருகன் கிழங்கு வெட்டுறதுக்கு கிழங்கு வெட்டி எடுப்பதற்காக கோடாரில் பூமியை தோன்றிய போது இந்த இடத்திலிருந்து ரத்தம் வெளியேறி இருக்குது. அந்த இடத்துல என்னதான் இருக்குது என்று தோண்டி பார்த்த வேடனுக்கு லிங்கம் ஒன்று கிடைச்சது. ஆனால் அந்த லிங்கத்திலிருந்து வெளிவந்த இரத்தமானது நிற்கவே இல்லை. இந்த இரத்தத்தை நிறுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்தாலும் இரத்தம் பாய்ந்து கொண்டே தான் இருந்திருக்குங்க. கடைசியாக வெந்நீர் எடுத்து லிங்கத்தின் மீது வேடன் ஊட்டியிருக்கான். அப்போ தான் இந்த ரத்தம் நின்றுருக்கு. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அந்த சிவனுக்கு வெந்நீர் அபிஷேகம் தான் பண்ணிட்டு வராங்க. ஒரு முறை பிரங்கி முனிவர் சக்தியை விட்டுவிட்டு சிவனை மட்டும் ஒன்று ரூபத்தில் வந்து தரிசித்ததன் காரணமாக சக்தி கோபமடைந்து சிவனின் ஒரு பாதையில் தான் கலக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து சக்தியானவள் சிவனை விட்டு பிரிந்து சென்றதாக சொல்கிறாங்க. இதற்காக சிவன் சக்தியிடம், சக்தியான நீ பூலோகத்தில் காஞ்சிபுரம் என்னும் இடத்தில் காஞ்சி காமாட்சியாக தாவமிருந்து காத்திரு, காலம் கணிந்து வரும் சமயத்தில் நான் உன்னை வந்து மணந்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்து வழிபாடு செய்யும்போது உன் உருவில் இடப்பக்கத்தில் உனக்கு இடம் நான் தரேன்னு
வாக்களிச்சிருக்காருங்க. சிவபெருமான் கூறியபடியே சக்தி தேவியும் காஞ்சிபுரத்தில் தவம் இருந்தபோது காஞ்சிபுரத்தில் தவம் இருந்திருக்காங்க. தவம் இருந்து ஏகாம்பரநாதரை கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தேவி திருவண்ணாமலைக்கு செல்லும்போது தேவிகாபுரத்தில் ஒரு மண்டபத்தில் கனகக்கிரீஸ்வரரை வணங்கி தவம் இருந்திருக்காங்க. இதனால தான் இந்த தலத்துக்கு தேவிகாபுரம் என்ற பெயரும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கிருந்து தேவி திருவண்ணாமலைக்கு சென்று சிவனோட இடது பக்கத்தை பெற்றதும் புராணங்கள் கூறுது.
நீங்கள் மலையேறி போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போகும். அதில் கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனால் அங்கே ஒரு நந்தியும் ஒரு சித்தரோட ஜீவ சமாதியும் இருக்குது. அது வந்துட்டு எந்த சித்தரோட ஜீவ சமாதினு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டாக சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கணும், தெரியாத நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோவிலில் எல்லா நாளும் வெந்நீர் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெந்நீர் அபிஷேகம் நடக்கும். நீங்கள் வர வேண்டிய டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு மேலே மலை கோயில் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அபிஷேகம் மதியம் 1 மணிலேருந்து 1:30 அபிஷேகம் பண்ணிடுவாங்க. அபிஷேகம் பண்ணால் வெந்நீர் தருவாங்க கண்டிப்பாக. அபிஷேகம் பண்ண தீர்த்தம் வந்துட்டு எல்லாருக்குமே தருவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தீர்த்தம் வேணுன்னா கண்டிப்பாக கீழேருந்தே போகும்போது மறக்காமல் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுங்க, அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அபிஷேக தண்ணீரை குடிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீராத நோய்கள் எல்லாமே தீர்ந்து போகும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே எல்லா திங்கட்கிழமையும் அபிஷேகம் முடிஞ்சதும் ஒரு 300 பேருக்கு அன்னதானமும் போடுறாங்க. இந்த கோவிலோட தரிசனம் நேரம்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் கோயில் திறந்துருக்கும், ஆனால் எல்லா நாளும் வெந்நீர் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. மலை மேலே உள்ள கோயில் வந்துட்டு காலையில் 8 மணிக்கு திறந்து 10 மணிக்கெலாம் மூடிடுவாங்க.
நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் கைஸ். இந்த எண்ணெய் இந்த மாதிரி புது புது இடங்களுக்கு உங்கள் கூட பயணம் பண்ண ரொம்ப 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 மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் கைஸ். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்போர்ட் தான் கைஸ் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஒரு மோட்டிவேஷ்னலையும் கொடுக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி